திருவண்ணாமலை மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாட்டால் பல ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் பட்டுப்போன நிலையில் காட்சியளிக்கும் நெற்பயிர்கள் தான் இவை. இதற்கு காரணம் யூரியா தட்டுப்பாடு. கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்ததால் பெரும்பாலான விவசாயிகள் நெற்பயிர்களை பயிரிட்டுள்ளனர். ஆனால் கடந்த ஒரு மாத காலமாக யூரியா தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் பயிர்களை பாதுகாக்க என்ன செய்வதென்று அறியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மேலும் யூரியா தட்டுப்பாட்டை பயன்படுத்தி விவசாய இடுபொருட்களை விற்பனை செய்யும் சில கடைகள் மிக அதிகமான விலைக்கு யூரியாவை விற்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பயிர் வச்சா அதெல்லாம் யூரியா கிடைக்கல, பூரா வேஸ்ட் ஆகி போச்சு, கடனுங்கச்சும் நிறைய பாதிப்பாகி போச்சு. யூரியா கேட்டாக்கா 300 ரூபா யூரியாவுக்கு 700 ரூபா பகுட்டி ஒன்று கொடுத்துட்டு எனக்கு 1000 ரூபா 1500 ரூபா பில்லு போடுறாங்க. நான் என்ன பண்றது, எனவே நெற்பயிர்களை காக்க வேளாண் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேவையான அளவில் யூரியா கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் கூடுதல் விலைக்கு யூரியாக்களை விற்பனை செய்யும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.